நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா முட்டல் லேக்குக்கு போயிட்டுருக்கோம். ரோடெல்லாம் பார்த்தா ரொம்ப ஷார்ப்பாக வளைஞ்சு வளைஞ்சிருக்கு. கிளைமேட் வந்து கிளாஸை வச்சு செஞ்சுருப்பாங்களே. கிளைமேட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. மணி இப்போ கரெக்டாக 2:30 காலையிலே கிளம்பியிருக்கணும், இருந்தாலும் வந்து லேட்டாகி போயிடுச்சு. ஸோ இது ஒரு அறியப்படாத சுற்றுலாத்தலம். கண்டிப்பாக சரி பிளானை ட்ராப் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சரி ஒரு நூனாக கிளம்பி வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட வந்துடுச்சு, இந்த ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இருக்கு. மக்களே ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க இந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கும் கார் எடுத்துட்டு வராங்களான்னு. அப்படிதான் இருக்கு, ரொம்ப ஆவலாதான் போய் போயிட்டுருக்கோம். பாப்போம். ஆக்சுவலாக இந்த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஒரு வித்தின் 40 கிலோமீட்டர்ஸில் அண்ணன் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டும். இயற்கை எழில் மிகுந்த மலைகளோடு ஒன்றிய. ஆமாம், நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க மலையெல்லாம் போகிறீங்க, எவ்வளோ அருமையாக க்ரீனாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ரோடு வந்து பாருங்க, வாழ்த்தாரு பெரிய வாழ்த்தாரு. போகிறப்போ நீங்கள் பழம் சாப்பிட்டு போகலான்னு நினைக்காதீங்க, அடுத்தடவை வாங்க அந்த காய் பழுத்துரும் சாப்பிட்டு போகலாம். இங்கிருந்து அந்த மலையோட ஓவர்வியூ வந்து அப்படியே உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஆமாம், அந்த மலையை நோக்கி தான் மேற்கு தொடர்ச்சி மலை இதுதாங்க, இங்கே பாருங்க அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. என்னால் அவ்வளோதான் காட்ட முடிஞ்சது பாருங்க. ஃபுல்லாக நீங்கள் ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் டைம்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் டு டிசம்பர் தாங்க இந்த சீசனு. அந்த டைமில் தான் இப்படி கூலிங்காக இருக்கும். மற்ற டைம்லாம் ஜனவரி அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா அங்கே ரொம்ப காஞ்சி போய் நல்லாவே இருக்காது. கோழி நிறைய இருக்கு இந்த பக்கம், நீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு தெரியும் ரம்யமா வந்து ரெண்டு பக்கமும் மக்கள் வந்து இயற்கை அழகை ரசித்து விட்டு வந்து கொண்டுள்ளார்கள். இங்க என்ன பிரச்சனைனா வந்து கார் வந்து சைடு வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரையும் பைக்ல வாங்க, அதான் வந்து நீங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் கார்லாம். நம்ம கூட வந்து ஏசி ஆஃப் பண்ணிட்டு வந்து ஜன்னல் திறந்து விட்டுட்டு போக கூடாது. அப்படியா மாமா, கூலிங்காக இருக்கிறத இப்போ நினச்சி நான் கூட வெளியில் தான் கிளைமேட் அப்படி இருக்குன்னு நினச்சோம். ஏசி காத்தாது. ஓ மை காட், கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆப்பிடா ஆகிப்போச்சு. இப்போ கொஞ்சம் சூடான காற்றுகள் தான் வருது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடு அங்கங்கே தான் இருக்குது, ரொம்ப அதிகமான மக்கள் இங்கே வந்து வாழல. ஃபுல்லாக நான் கேட்குற காடு வாங்கி போடலாம் நீங்கள் வேணா ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கிறதுக்கு. ஆமாம், இது வந்து வளர்ந்து வர டூரிசம் வந்து நீங்கள் வந்து ரெசார்ட் அந்த மாதிரிலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிற்காலத்தில் கவர்மெண்ட் என்னைக்கு வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரெசார்ட் கட்டிக்கலாம். ஆமாம், உங்களுக்கு அப்படியே நான் வந்து சைடில் காமிச்சிட்டேன். கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக க்ரீனரிஸு, அப்புறம் வந்து கோகோனட் ட்ரீஸ், அப்புறம் பனானா ட்ரீஸ். அந்த சக நண்பர்கள் நிறைய பேர் இங்கே வருவாங்க போல தான் தெரியுது. நாங்களே எக்ஸைட்டடாக தான் இருக்கோம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கு. வாங்க எல்லோரும் சேர்ந்து போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு. எஸ், வி ஆல்மோஸ்ட் ஆன் தி டெஸ்டினேஷன். ஓகே, கூகுள் சேஸ் ஒன்லி 2 கிலோமீட்டர்ஸ் ரிமைனிங். வாவ், கிட்ட வந்துட்டோம். அந்த மலையில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல் ஓவர் த வே ஃபுல்லாக உங்களுக்கு தென்னை மரங்கள் உங்களை வரவேற்று கொண்டே இருக்கிறது. என்னோட சேனலில் அப்லோட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் வீலாகுமே இது தான். ஸோ உங்களோட ஏகோபக்த வரவேற்பை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இது மாதிரி நாங்கள் பல பிளேஸ்களை நாங்கள் சுற்றி பார்ப்பதற்கு நீங்கள் எங்களை ஊக்கமளிக்குமாறு கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்கு. ஸோ நாங்கள் அந்தளவுக்கு இதுதான் வந்து நெய்வேலியிலேருந்து வர பவர் கிரிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இதில் மூலியமாக தான் சப்ளையே போகுது. ஆமாம், அவங்களுக்கு காமிக்கிற இருக்கேன் இந்த பவர் கிரிட் வந்து சைடில் பார்த்து உங்களுக்கு தெரியுமா தெரியுதா.
பல பல டிஸ்ட்ரிக்ட் காரங்க இத பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம். டைரக்டா ஃப்ரம் நெய்வேலி. இது ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 மீட்டர் உயரம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க குமரேசன்? கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே இந்த மலை பிளஸ் இந்த பவர் கிரிட்டோட பார்க்கும்போது ரைட்டா அதே மாதிரி முக்கியமா உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னா முன்னாடியே வாங்கிட்டு வந்துருக்கேன். நடந்து வரும் சுற்றுலா தலம் என்கிற காரணத்தினால அதிகமாக கடைகள் வந்து இன்னும் வரவில்லை. மார்னிங் ஒரு 6 கம் அரௌண்ட் ஃப்ரம் யூ நோ சேலம் அலோ சிட்டிஸ் தே வில் டெஃபினெட்லி என்ஜாய் திஸ் பிளேஸ். கண்டிப்பா கண்டிப்பா டெஃபினெட்லி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக முட்டையில் ரீச் பண்ணிட்டோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. பார்க்கிங் தேடிட்டுருக்கோம். எங்கே வந்து இருக்குது ஒன்றும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்குலாம். ஆமாம், பட்டு ரொம்ப ஸ்மால் ஷாப்ஸ் தான் இருக்குது. ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. பார்க்கிங் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கிங் பிளேஸ்னு செப்பரேட்டாக கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஓரமாக காரை பார்க் பண்ணிவிட்டு காரை லாக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஓகே பை பை. நாங்கள் வந்து காரை விட்டு இறங்கி வழி கேட்க போகிறோம். முடிச்சுட்டு அவங்க திரும்பி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுதான் முட்டல் என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்க மாட்டேருக்கு. நீங்கள் வைக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகணும்னா. ஸோ அதான் செக் பண்ணிகிட்ருக்கோம். போய் பார்த்துட்டு சொல்கிறோம். என்ட்ரி பண்ணுங்களா? என்ட்ரி ஃபீஸ் ஒரு நபருக்கு 20 ரூபாய், காருக்கு 50 ரூபாய். ஓகே ஓகே ஓகே. கைஸ் ஆக்சுவலாக உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போது உள்ளே போகிறோம். ஆமாம், என்ன டிக்கெட்டை காமிங்க. ஆக்சுவலாக இங்கே முன்னாடி டிக்கெட்டை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். நானே இங்கே கூட ஆனால் 4 சீட்டு காருக்கு ஒன்று எடுத்துட்டாங்க. அவ்வளோதான், டிக்கெட்டை காமிச்ச உடனே கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம பாட்டு உள்ள போய்கிட்டே இருக்கலாம். என்ட்ரன்ஸு இங்கேருந்து தூரத்தில் லேக்கு வரும். நாங்கள் வந்திருக்கிறது செலிரியோனால கார் சின்னதாக இருக்கனால ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. இங்கே பாருங்கள் லேக்கோட வியூ. முன்னாடியே இருக்கு பட் ஆனால் நீங்க வந்து கொஞ்சம் உள்ள போகணும். ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தான் இது. உங்களுக்கு ஃபுல் சேஃப்டி. இங்கே வந்து நீங்கள் சேஃப்டியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு சேஃப்டிஸ் எல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ரோட்ஸ் எல்லாம் அமேசிங்காக இருக்குது. அந்த வியூவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு செம்மையாக இருக்கும். மழை வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக சின்ன சின்ன தொழிலாம் வளர்ந்துட்டுருக்கு. மக்கள் எல்லாம் ஃபால்ஸில் குளிச்சுட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ரிட்டர்ன் ஆகிட்டுருக்காங்க. நாங்கள் இப்போ தான் போயிட்டுருக்கோம். இது என்ன டைமிங்ஸ்? 9:30 to 4:30 தான். 4:30க்குலாம் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரையும் காலையில் நேரமாக வாங்க. மலையை கிட்ட வந்தாச்சு. ஒன் டே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கான சிறங்கள் இருக்கிறது. டெஃபினட்டாக ஒன் டேக்கு உங்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும் வந்தீங்கன்னா. இடமே பாருங்கள். ஆக்சுவலாக ப்ரிஃபர் டு கம் இன் பைக்கு, காரு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஒரு
யங்ஸ்டர்ஸ் வரீங்கன்னா பைக்ல வாங்க. ஆமா நல்ல ரூட்டல் பத்தின டீடைல்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோட கடைசியில் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வியூ இல்லை வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த பொருள் வாங்கினீங்கனாலும் எல்லாமே அஃபோர்டபுள். நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளஷ்டு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து டபுள் ட்ரிபிள் த ப்ரைஸாக இருக்கும். இங்கே அப்படியெல்லாம் கிடையாது, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அஃபோர்டபுள். ஆக்சுவலாக நீங்கள் என்ன அவுட் சைடில் பார்க்குறீங்களோ சேம் ப்ரைஸ் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஒரு ஆளுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 500 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணலாம். 500ங்கிறது வந்து ரொம்ப அதிகமான காஸ்ட். ஒரு 200 to 300 இருந்தால் போதும், அண்டே வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஓகே போயிட்டுருக்கோம். நான் போனதுக்கப்புறம் வந்து திரும்பி வீடியோ ரிசீவ் பண்ணுறேன். பாய். ஈஸியாக வந்து காரை பார்க் பண்ணியாச்சு, ஃபுல்லாக மழை பிடிச்சிச்சு. இப்போ எங்களால் வெளியே போக முடியல, உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து ரொம்ப நேரம் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால வந்து காருக்குள்ளே உட்காந்துட்டோம். அப்பா இப்போ தான் இங்கே அமேசிங் வியூ போகிறேங்க கைஸ். இட்ஸ் அமேசிங். மலையை நோக்கி போய் கொண்டிருக்கோம். மலை மிக வந்து மழை எங்கள் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து காரை விட்டு இறங்கி அப்படியே வந்து எங்கேயோ பக்கத்தில் வந்து லேக் வந்து ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். கமான் கைஸ், ஐ அம் அவைட்டட் டு ஷோ த ஃபால்ஸ் டு யூ கைஸ். ஓகே அப்படியே வந்து ட்ரிஸ்லிங்காக இருக்குது, சின்ன சின்ன மலை துளிகள் வந்து அப்படியே. ஆக்சுவலாக வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல எனக்கு தெரியல, நல்லவுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒருத்தர் வந்து காரு இங்கே வந்து ஃபால்ஸில் மாட்டிக்கிச்சு, அதை எடுக்கிறதுக்கு வந்து இப்போ நாங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணி அதை வந்து மேலே ஏற்றி விட்டோம். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் மேலே ஃபால்ஸ்லேருந்து இப்போ மழை பெஞ்சுது. அந்த மழை பெஞ்சினால பாருங்கள் தண்ணி மேலேருந்து ஃபுல்லாக வந்து இந்த ஃபாரஸ்ட்லேருந்து ஃபுல் தண்ணி வந்துட்டுருக்கு. இதுலேருந்து நாங்கள் எப்படி கிராஷ் பண்ணி போகிறோன்னே தெரியல அந்த பக்கம். இட்ஸ் வெரி டர்ட்டி வாட்டர். அம்மா ஓகே வந்துட்டோம். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஃபால்ஸ் எதிர்பார்த்ததோடவே இங்கே வந்து எல்லாம் வேறு லெவலில் இருக்கு. This is my uncle who is talking now. Okay, இதுல ஃபால்ஸ் வந்துட்டோம். So let's see how it looks like. See guys the view. It's amazing. Yeah. It's an amazing view. ஆக்சுவலாக எங்களுக்கு இங்கே ஒரு கார் பார்க்கிங் இருக்கிறதே வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. இங்கே பாருங்க இங்கே ஒரு கார் பார்க்கிங் இருக்குது, கிட்ட ஃபால்ஸ் கிட்டே அங்கே ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா காரை பார்க் பண்ணிக்கலாம். அதை நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ கார் பார்க்கிங்கில் இங்கே பார்க் பண்ணிவிட்டு ஆக்சுவலி நீங்கள் வந்து அந்த கார் பார்க்கிங் வந்து டேர்ன் பண்ணும்போது அங்கே வந்து உங்களுக்கு ரோடு அந்தளவுக்கு நல்லா இருக்காது, பெட்டர் நீங்கள் வந்து கார் முன்னாடியே பார்க் பண்ணிட்டு வரது நல்லது. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக அங்கே ஒரு கார் மாட்டிக்கிச்சு, நாங்களே ஹெல்ப் பண்ணி தள்ளி விட்டு வெளியே எடுத்தோம். அதனால் வந்து காரை வந்து முன்னாடியே பார்க் பண்ணிட்டு வந்துடுங்க, முன்னாடி பார்க் பண்ணிட்டு நடந்து வந்துடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ இதே உள்ளே வந்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும், ஸ்டெப்ஸில் நீங்கள் அப்படியே மேலே ஏறி போகலாம். அமேசிங்காக இருக்குது வியூஸ், டெஃபினெட்லி இட்ஸ் அமேசிங். நாலு படி ஏறதுக்குள்ள மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஆமாம் கண்டிப்பாக 30 ஸ்டெப் தான், ஏன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து லேட் ஆனதுனால கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐ வில் ஷோ யூ கைஸ் ஹவ் இட் லுக்ஸ் அமேசிங் த ஃபால்ஸ் இஸ் ரைட். லெட்ஸ் சீ த ஃபால்ஸ். ஓகே you just see the views. Okay, oh it's so allowing, allowing to bath. Oh, oh it's nice. I don't know தண்ணி வந்து ரொம்ப வந்துட்டு இருக்கு. இதுதான் முட்டல் லேக் ஆக்சுவலா, இந்த சாரி ஃபால்ஸ் மேலன்னு வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் ஆக்சுவலாக மேலேருந்து ஆக்சுவலாக
ஹில்லோட டாப்லேருந்து இந்த ஃபால்ஸ் வந்துட்டுருக்கு. தண்ணி வந்து ரொம்ப சில்லாக, நம்ம ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஹெர்பல் வாட்டர். ஆக்சுவலாக இது வரது எல்லாமே மேலேருந்து மூலிகை மூலியமாக அடிச்சுட்டு வரனால இதில் வந்து பாத் பண்ணால் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நானும் குளிக்க போகிறேன். லெட்ஸ் மீட் ஆஃப்டர் தி பாத். ஓகே, ஃபால்ஸில் குளிச்சுட்டு நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வண்டர்ஃபுல் ட்ரிப்பு, ஒன் டே ட்ரிப்பு. அதுவும் எங்கள் கிட்டத்தட்ட ஹோம் டவுன் கிட்டேயே. ஆமாம், இது இது டெஃபினட்டாக ஒரு மினி ஃபால்ஸு. ஆக்சுவலாக வந்து நான் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவேன். நல்லா நீங்கள் வர வழி. ஓ, வீடியோ எடுத்த வராதோ. கைஸ் ஆஃப்டர் த ட்ரிப் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட ரீச் ஆக போகிறோம். லைட் ஆஃப் பண்ணிவிடுங்க, நல்லா தான் இருக்குது. வீடியோ பாருங்கள், நல்லா இருக்கு இல்லையா? ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சரி டாக்டர் மூவி வந்து ஓடிட்டுருக்கு, சரி அதை போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு டிக்கெட் புக் பண்ணிவிட்டோம் ஆல்ரெடி. நாங்கள் 4 பேர் வந்தோம், மாமா அப்புறம் வந்து கசின்ஸ் 2 பேர் வந்தோம். ஸோ ட்ரிப் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இட்ஸ் நேரம் தான் இல்லை, மாமா சொன்ன மாதிரி கண்டிப்பாக மாமா சொன்ன மாதிரி நேரம் தான் கண்டிப்பாக எங்களுக்கு இல்லை. என்ன சொல்கிறது, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக போயிட்டோம். ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். அது வந்து லோக்கலில் இருக்குது, கண்டிப்பாக அது வந்து அவ்வளோ பெரிய இடமா இருக்காது அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி போயிட்டோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் வந்து அந்த வியூஸ் எங்களை வந்து அது வந்து எங்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண வச்சிருச்சு. நீங்கள் வந்து யூ கைஸ் ஹேவ் பீன் ஹியர் ஃபார் 25 இயர்ஸ், பட் கண்டிப்பாக 25 இயர்ஸ் யூ மிஸ் திஸ் அமேசிங் வாட் யூ கால்ட் அமேசிங் நேச்சர். கண்டிப்பாக அது எங்களுக்கு வந்து உணர்ச்சிருச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வர போகிறோம். வி ஹவ் பீன் தேர் ஃபார் லாட் ஆஃப் டூரிஸ்ட் பிளேஸ், இட் வில் பி ஃபார் அவே ஃப்ரம் அஸ். கண்டிப்பாக நாங்கள் வந்து நிறைய பிளேஸ் விசிட் பண்ணியிருக்கோம். சிக்மங்களூர், கூர்க்கு, பெங்களூர், அரௌண்ட் பெங்களூர் வி ஹவ் விசிட் சோ மெனி பிளேசஸ். பட் வி ஈவந்தோ என் சேலம் விசிட், யூனோ ஏற்காடு, ஊட்டி அண்ட் சோ மெனி பிளேசஸ், பட் வி மிஸ்ட் இட், விச் இஸ் லைக் ஜஸ்ட் டு ரைட் ஃப்ரம் அஸ். பட் டுடே ஏன்னோ டுடே ஈவன் நாங்கள் போனது ரொம்ப லேட்டு, அதையுமே நாங்கள் சுற்றி ஒருபடியாக சுற்றி பார்க்கல. அங்கே போனதுக்கப்புறம் தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். கண்டிப்பாக அனதர் வீலாக் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ கைஸ். ஓகே, நான் கண்டிப்பாக திரும்பியும் வந்து மார்னிங் ஷார்ப்பாக போயிட்டு ஃபேமிலியோட அடுத்தள்ளி வீலாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி வீலாகாக இருக்கும். நாங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு நல்ல ஒரு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதை நான் உங்களுக்கு அதை ஃபுட்டேஜாக கவர் பண்ணி வந்து நாங்கள் கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் ப்ரெஸ் பெல் ஐகான். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், பை பை.